ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவ்ஸ் கார்னர். இப்போ நம்ம வந்து எங்கே போகிறோம் அப்படின்னா, எங்கன்னா துபாய் போகிறோம். ரோட் ட்ரிப் தான் போகிறோம். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் ரோட் ட்ரிப் போகிறோம். இத்தனை தடவை நிறைய தடவை போயிருக்கோம், அங்கேயும் இருந்திருக்கோம், ஃப்ளைட்லேயே தான் போயிருக்கோம். பட் இது வந்து என்னென்னா ஃபர்ஸ்ட் டைம் ரோடில் வந்து போகிறோம், ரோட் ட்ரிப்பாக போகிறோம். ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஒயாசிஸ் மாலில் வந்து நிறுத்திட்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்தது, அதெல்லாம் வாங்கிட்டேன். இந்த வீடியோவில் வந்து ஒமான் டு துபாய் வந்து என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் வேணும், அந்த என்னெல்லாம் செக் பண்ணுவாங்க அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன். ரோட் ட்ரிப்பாக போகணுன்னா என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம காருக்கு வந்து ஒரு இன்சூரன்ஸ் பேப்பர் இருக்கும். அந்த இன்சூரன்ஸ் வந்து ஆரஞ்சு பேப்பர்னு சொல்லுவாங்க. அதாவது துபாய்க்குள்ளே நம்மளோட காரை வந்து ஓட்டுறதுக்கு பெர்மிஷன் வந்து இருக்கிற மாதிரி ஒரு ஆரஞ்சு பேப்பர் வந்து அது வாங்கிக்கணும். கோவிட் டெஸ்ட் பேப்பரு, பிசிஆர் டெஸ்ட் ரிப்போர்ட் வேணும். அதுக்கப்புறம் நம்மளோட வேக்சினேஷன் சர்டிஃபிகேட் வேணும். இதெல்லாம் தான் வந்து நம்மளுக்கு வந்து வேணும். ஃப்ளைட்டில் போகணுன்னா இந்த காருக்குள்ள இந்த ஆரஞ்சு பேப்பர் வந்து தேவையில்லை. நம்ம ரோடு ட்ரிப் போறதுனால இந்த மாதிரி இந்த பேப்பர்ஸ் வந்து வச்சுக்கணும். இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு நம்ம ஆன்லைன்ல வந்து விசா வந்து அப்ளை பண்ணிட்டு, ஆக்சுவலி வந்து ஹாஃப் அன் அவர்லயே கூட கிடைக்குது விசா வந்து அப்ளை பண்ணா. பட் ஆனால் எனக்குலாம் வந்து ஒன் டே அதுக்கப்புறம் ஆச்சு, ஒன் டே ஆச்சு. என் ஹஸ்பண்டுக்கெல்லாம் வந்து உடனே வந்து கிடைச்சிருச்சு. இப்போ சும்மா நாங்கள் வந்து லீவ் நிறைய இருக்குது, ஸோ அதனால போய் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இப்போ வந்து கிளம்பியிருக்கோம். போகிற வழியிலேயே வந்து பெட்ரோல் வந்து ஃபில் பண்ணிக்கலாம், டேங்கை ஃபில் பண்ணிட்டா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். போகிற வழியில் இடையில இடையில நம்மளுக்கு அந்த மொபைல் பெட்ரோல் பங்க்குன்னு இருக்கும். பட் இருந்தால் கூட நம்ம வந்து ஃபில் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், வழியிலெல்லாம் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அப்படின்றதுனால பெட்ரோல் போடுறதுக்காக பெட்ரோல் ஸ்டேஷனில் நிறுத்தி பெட்ரோல் போடுறோம். பெட்ரோல் எல்லாம் போட்டுட்டு அப்படியே நம்ம வந்து எக்ஸ்பிரஸ் வே வந்து கேட்ச் பண்ணிட்டோம். ஒமான் டு துபாய் வந்து 4 ரூட்ஸ் இருக்காமா. அதில் வந்து நாங்கள் வந்து அந்த துபாய் ஹத்தா ரோடு வந்து கேட்ச் பண்ணிட்டு போகிறோம். அந்த ரூட்டில் தான் வந்து போகிறோம். ஸோ எக்ஸ்பிரஸ் வேயில் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே போயிடலாம். ஒமான்லேருந்து நம்மளோட அந்த சோஹார்லேருந்து ஒமான் பார்டர் வந்து டச் பண்ணுறதுக்கு 45 மினிட்ஸ் தான் ஆகுது. எக்ஸ்பிரஸ் வேயில் பார்த்தீங்கன்னா 45 மினிட்ஸில் வந்து வந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து இதில் வந்து நாங்கள் கேட்ச் பண்ணி போயிட்டே இருக்கோம். பட் வீக் டேஸ் அப்படின்றதுனால நிறைய வெஹிக்கிள்ஸ் யாருமே வரல. பட் எதுவும் பயம் இல்லை, அப்படியே நீட்டாக அப்படியே நாங்கள் பாட்டுக்க வந்து போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம ஒமான் பார்டர் வந்து வந்துட்டோம். இங்கேருந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இந்த வேயில் தான் போனோம். அந்த சைடு வந்து உங்களுக்கு வந்து சைடில் ஒரு ரோடு போகும், அதில் வந்து போயிடக்கூடாது. அது வந்து என்னென்னா அந்த ட்ரக்கு அந்த மாதிரி வந்து வெஹிக்கிள் போகிறதுக்காக நம்ம இந்த மெயின் என்ட்ரன்ஸ் வழியாக தான் உள்ளே போயிட்டு நம்மளோட இங்கே தான் வந்து நம்மளோட அந்த பாஸ்போர்ட் எல்லாமே வந்து ஸ்டாம்ப் பண்ணுவாங்க வெளியில் போகிறதுக்காக. இங்கே வந்து நம்ம இறங்கணும்னு அவசியம் இல்லை, கார்லேயே வந்து உள்ளே உட்காந்துக்கலாம். ஒமான் பாலிஸ் வந்து நம்மளுக்கு நம்மளோட பாஸ்போர்ட்டு, அதுக்கப்புறம் வந்து அந்த பிசிஆர் நெகட்டிவ் டெஸ்ட் இருக்குல்ல, அது அதோட சர்டிஃபிகேட் வந்து மெயினாக வந்து வாங்கிக்கணும். அந்த நெகட்டிவ் ரிப்போர்ட் மட்டும் இருந்தால் பத்தாது. இங்கே இப்போ ஸ்டாம்பிங் எல்லாம் வந்து முடிச்சுட்டு நம்மள்கிட்ட வந்து நம்ம காரில் எத்தனை பேர் இருக்கோமோ அத்தனை பர்சனுக்கு வந்து எக்ஸிட் அந்த பாஸ் வந்து கொடுக்குறாங்க. அதை நம்ம வெளியில் இருக்கிற அந்த கேட்டில் கொடுத்துட்டு நம்ம துபாய் பார்டருக்கு வந்து போயிடலாம். துபாய் பார்டர் என்ட்ரி ஆயாச்சு. இங்கே வந்து நம்ம வந்து எமிக்ரேஷனுக்காக இங்கே வந்து நம்ம வெஹிக்கிள் விட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து இறங்கி அங்கே பில்டிங் உள்ளே போயிட்டு நம்ம வந்து எமிக்ரேட் பண்ணணும். அங்கே என்னெல்லாம் டாக்குமெண்ட்னா நம்மளோட பாஸ்போர்ட்டு, விசா, துபாய் விசா காப்பி, தென் வந்து நம்மளோட பிசிஆர் நெகட்டிவ் சர்டிஃபிகேட் இருக்குல்ல, அதை வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளுக்கு அங்கே எமிக்ரேஷன் வந்து கிளியர் பண்ணணும். ஸ்டாம்பிங் எல்லாம் அடிச்சு கொடுத்துருவாங்க நம்மளுக்கு. இந்த பில்டிங் தான் அது. ஆக்சுவலி இங்கே வந்து நோ ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோன்னு சொல்லியிருந்தது. நான் பயந்து பயந்து சரி ஓகே இன்ஃபர்மேஷனுக்காக எடுத்தேன். இது இங்கே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வெளியில் வந்து அப்படியே போன ஒரு 2 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் வந்து இங்கே வந்து செக் பண்ணுவாங்க. இது வந்து இங்கே தான் வந்து கிளியரன்ஸ் கொடுப்பாங்க நம்ம வெஹிக்கிள் வந்து உள்ளே எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றதுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு 2 வெஹிக்கிள் தான் முன்னாடி நிற்கிது. ஆனால் வந்து அவ்வளோ டைம் எடுத்து பொறுமையாக அதை வந்து செக் பண்ணுறாங்க. ஒரு சின்ன ஜிப் இருக்குது இல்லையா, அது கூட வந்து ஓப்பன் பண்ணி பண்ணுறாங்க. மெயினாக டேப்லெட்ஸ் அந்த மாதிரி வித்தவுட் ப்ரிஸ்கிரிப்ஷன் இருந்ததுன்னா அலோவ் பண்ணவே மாட்டாங்க. அது முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து இங்கே ஹத்தா ரோடு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் என்ட்ரு ஆகிட்டோம். இங்கேருந்து நம்மளுக்கு வந்து துபாய் போகணும் அப்படின்னா ஒரு 1.5 hours ஆகும். இங்கேருந்து ஒரு 1.5 hours நம்ம வந்து துபாய் ரீச் பண்ணிடலாம். பட் இங்கேயும் ஸ்ட்ரெயிட் ரோடு தான், எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாக நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். இப்போ ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ஏர்போர்ட்டுக்கு போகணும் அப்படின்னா 2 hours முன்னாடியே நம்ம போகணும்.
அதுக்கப்புறம் அங்கே வந்து செக்இன் அது இது எல்லாமே ப்ரொசீஜர்ஸ் இருக்கும். திரும்ப இங்கேருந்து வந்து நம்மளோட ஹோட்டலுக்கு எல்லாத்துக்கும் வந்து வர்றதுக்கு டைம் எடுக்கும். பட் இதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. நாம் பாட்டுக்கு லக்கேஜ் போட்டோமா ஏறினோமா உட்காந்தோமான்னு செம்மையாக வந்து சூப்பராக நாங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருந்தோம். போலீஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. எதுவுமே வந்து நம்மக்கிட்ட வந்து ஒரு ஹார்ஷாக பிஹேவ் பண்ணுறது அப்படிலாம் இல்லை. பிரதர் பிரதர் அப்படின்ற மாதிரி தான் பேசினாங்க. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. அந்த ஜேர்னி வந்து நல்லாவே என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். ஷார்ஜா அவுட்டர் வந்து நம்ம இப்போ என்ட்ரு ஆயாச்சு. அது பார்த்தாலே வந்து தெரிஞ்சிச்சு ஃபுல்லாக மணல். அதோட கலர்ஸே அப்படியே வந்து ரெட் கலரில் ஒரு மாதிரி ஆரஞ்சு அண்ட் ரெட் மிக்ஸ் பண்ண மாதிரி இருந்தது. இது நாங்கள் ஏன் சூஸ் பண்ணோம் அப்படின்னா, துபாய் தான் ஆக்சுவலி ஹோட்டல் வந்து ஸ்டே பண்ணியிருக்கோம். ஏன் வந்து இதுனா, அங்கே துபாயில் வந்து போனோன்னா துபாய் ரோடு வந்து ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும். அதனால தான் சரி ஷார்ஜா சைடு போனோன்னா நம்மளுக்கு வந்து பக்கத்தில் டிராஃபிக் கம்மியாக இருந்தது. ஸோ அதனால் இந்த சைடு வந்து சூஸ் பண்ணி வந்துட்ருக்கோம். இது வந்து என்னென்னா ஷார்ஜா மாஸ்க்கு. இது வந்து வெரி ஃபேமஸ் மாஸ்க்கு. இந்த மாஸ்க் எல்லாமே வந்து பார்க்கும்போது எனக்கு வந்து ஆக்சுவலி நம்மளுக்கு தோன்றது என்னென்னா, தாஜ்மஹால் தாஜ்மஹாலோட ஃபீலிங் தான் வரும் எனக்கு. எந்த இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமாக ஒரு மாஸ்க் பார்த்தோன்னா அந்த ஃபீலிங் தான் இருக்கும். செம்மையாக எவ்வளோ ஸ்பேஸ் விட்டு முன்னாடியெல்லாம் பயங்கர க்ரீனரியாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, இது வந்து என்னென்னா ஷார்ஜா யூனிவர்சிட்டி. எல்லாமே வந்து அவுட்டரில் தான் வந்து பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பெரிய ஸ்பேஸில் ஃபுல்லு க்ரீனரி மெயின்டைன் பண்ணுறாங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது. அதை பார்த்துட்டே வந்துட்டு இருக்கும்போது பக்கத்தில் வந்து ஒரு பில்டிங் இருந்தது. அது என்னென்னா ஷார்ஜா அகாடமி ஆஃப் ஆஸ்ட்ரானமி ஸ்பேஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அந்த பில்டிங் தான் இது. இது எல்லாமே வந்து அவுட்டர்லேயே வந்து நல்ல ஸ்பேஷியஸாக வந்து கட்டியிருக்காங்க. சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கே. எங்களோட ஜேர்னியும் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் யாராவது வந்து இந்த மாதிரி ஒமான் டு துபாய் வந்து பிளான் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து சூப்பராக பிளான் பண்ணிட்டு வரலாம். டேப்லெட்ஸ் வந்து வித்தவுட் ப்ரிஸ்கிரிப்ஷன் அண்ட் அந்த ஷார்ப்பாக இருக்கிற அந்த ஆப்ஜெக்ட்ஸ் எதுவுமே நம்ம வந்து எடுத்துகிட்டு வரக்கூடாது. ஆக்சுவலி நாங்கள் கேட்டோம், என்ன நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக என்ன செக் பண்ணுறீங்க இவ்வளோ நேரம் அப்படின்னா, நோ ஜஸ்ட் ஃபார் ஃபார்மாலிட்டி அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. எதுவும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை. ஷார்ஜா சிட்டிக்குள்ளே வந்தாச்சு. இதுக்கப்புறம் இனிமேல் நம்ம வந்து துபாய் ஹோட்டலுக்கு வந்து போக வேண்டியதான். இங்கேருந்து மேபி ஒரு 20 minutes ஆகும். பயங்கர பசியாக வேறு இருந்தது. பட் ஆனால் இங்கே வந்து ஒரு ரோடு நம்ம வந்து இப்படின்னு மிஸ் பண்ணிட்டா கூட நம்மளுக்கு வந்து பயங்கர கஷ்டம். ஸோ ரோட் மேப் போட்டு தான் வந்து ஓட்டிகிட்ருந்தோம். மூவன் பிக் கிராண்ட் அல்புஸ்தான் ஹோட்டல் ரீச் ஆயாச்சு. நம்மளோட டெஸ்டினேஷன் வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு 4 days இங்கே தான் நம்ம வந்து ஸ்டே பண்ண போகிறோம். இங்கே துபாயை வந்து இங்கேருந்து தான் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். துபாய் எக்ஸ்போ 2020 எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டே நாங்கள் வந்து டிக்கெட் புக் பண்ணிட்டோம். பயங்கர எக்ஸைட்மெண்ட்டோடு இருக்கோம். இன்னுமே வந்து துபாய் பிளாக் தான் ஃபுல்லாக வரப்போகுது. இந்த சேனல் ஜீவ்ஸ் கார்னர் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனிமேல் ஹோட்டலுக்குள்ளே போய் செக்இன் பண்ணிவிட்டு ஹோட்டலை வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியதான். இந்த ஹோட்டல் ரூமு ஹோட்டலில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத நான் வந்து இனிமேல் வர்ற வ்ளாக்லலாம் வந்து போடுறேன். வாட்ச் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எங்கள் கூட சேர்ந்து இந்த ட்ராவலை. ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நான் வந்து டீட்டெயில்ஸ் என்ன வேணும்னு சொல்கிறேன். வேறொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் பாய்.